ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த டிவி நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொருவரையும் அன்பாய் வரவேற்கிறோம். இந்த நாளிலேயும் நாம் தேவ செய்தியை காண போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்களிலே அநேகர் இந்த செய்தியின் மூலமாய் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று என்னோடு தொலைபேசியிலே சொன்னீர்கள். அநேகர் ஜபத்துக்காய் தொடர்பு கொண்டீர்கள். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நன்றி. கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து சாட்சியாக உங்களை நிறுத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. இந்த நாளும் செய்திக்கு முன்பதாக ஒரு இனிய பாடலை என் மகள் ஷாரன் பாட நாம் கேட்போம். பாவம் சாபம் தீர்த்தவரே ஸ்தோத்திரம். ஜீவதேவனேசுவுக்கே ஸ்தோத்திரம். பாவம் சாபம் தீர்த்தவரே ஸ்தோத்திரம். புதிய ஜீவன் தந்தவரே, புதிய வாழ்வு தந்தவரே, புதிய பாடல் பாடி உம்மை ஸ்தோத்தரிப்பேன். புதிய ஜீவன் தந்தவரே, புதிய வாழ்வு தந்தவரே, புதிய பாடல் பாடி உம்மை ஸ்தோத்தரிப்பேன். கசப்பு மாறி பெரிய மாற்று உம்மாலே, இப்போ கசந்த மாற இனி பாச்சு உம்மாலே. கசப்பு மாறி பெரிய மாற்று உம்மாலே, இப்போ கசந்த மாற இனி பாச்சு உம்மாலே. கோபம் மாறி நேசமாச்சு, ஆக்ரோஷம் மடங்கி போச்சு, போராட்டம் அமைதியாச்சு உம்மாலே. கோபம் மாறி நேசமாச்சு, ஆக்ரோஷம் மடங்கி போச்சு, போராட்டம் அமைதியாச்சு உம்மாலே. ஜீவதேவனேசுவுக்கே ஸ்தோத்திரம். பாவம் சாபம் தீர்த்தவரே ஸ்தோத்திரம். ஜீவதேவனேசுவுக்கே ஸ்தோத்திரம். பாவம் சாபம் தீர்த்தவரே ஸ்தோத்திரம். சிலுவையிலே அவரோடே அறையப்பட்டேன், உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைக்கப்பட்டேன். சிலுவையிலே அவரோடே அறையப்பட்டேன், உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைக்கப்பட்டேன். இயேசுவாலே விடுதலை, தேவனே ஆளுவார் பயமே இல்லை. பாவங்கள் ஆழ்வதில்லை, இயேசுவாலே விடுதலை, தேவனே ஆளுவார் பயமே இல்லை. ஜீவதேவனேசுவுக்கே ஸ்தோத்திரம். பாவம் சாபம் தீர்த்தவரே ஸ்தோத்திரம். புதிய ஜீவன் தந்தவரே, புதிய வாழ்வு தந்தவரே, புதிய பாடல் பாடி உம்மை ஸ்தோத்தரிப்பேன். புதிய ஜீவன் தந்தவரே, புதிய வாழ்வு தந்தவரே, புதிய பாடல் பாடி உம்மை ஸ்தோத்தரிப்பேன். இந்த நாளின் செய்திக்காக என்னோடு கூட வேத புத்தகத்தை 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் கவனிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆம் பிரியமானவர்களே, புதிய வாழ்வு, a new beginning, a new life, அதை தரத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியிலே மனித உருவிலே இறங்கி வந்தார் என்பது உண்மை. இந்த லெந்து நாட்களிலேயும் இயேசுவின் சிலுவை பாடுகளை தியானிக்கும்படி விசேஷித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஒரு காரியத்தை நாம் நினைவுபடுத்திக் கொள்ளுவது நல்லது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான். He is a new creature. எல்லாம் புதிதாகிறது. பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய வாழ்க்கை, பழைய பாவங்கள், பழைய இச்சைகள், பழைய போராட்டங்கள், பழைய கவலைகள் ஒன்றும் நம்மை மேற்கொள்ளாதிருக்க அவைகளையெல்லாம் நீக்கிவிட்டு புதிய சுபாவத்தை, புதிய ஒரு வாழ்க்கையை தர இயேசு நம்மேல் அன்புள்ளவராய் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொல்லுவது மாத்திரம் போதாது. கிறிஸ்துவுக்குள் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். நடந்த ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். நீச்சல் குளத்திலே நன்றாய் நீந்துகிற ஒரு அன்பு சகோதரன் உண்டு. ஒவ்வொரு நாளும் பல மணி நேரங்கள் அந்த நீச்சல் குளத்திலே நீந்துவார், நீந்தி மகிழ்வார். ஒரு நாள் அவருடனே கூட இன்னொரு நண்பர் சேர்ந்து கொண்டார்.
அந்த நண்பரோடு கூட அவரும் நீச்சல் குளத்திலே சென்று சம்பாஷித்து ரெண்டு பேரும் நீச்சல் செய்து மகிழ்ந்திருப்பார்கள். ஒவ்வொரு முறையும் அவர் தன் நண்பரை கவனிக்கும் பொழுது ஒரு காரியம் அவருக்கு ஆச்சரியமாய் காணப்பட்டது. அந்த நீச்சல் குளத்திலே டைவிங் போர்டு என்று ஒன்று இருக்கும். இந்த நண்பர் அந்த டைவிங் போர்டுக்கு ஏறி அங்கிருந்து நீச்சல் குளத்துக்குள்ளே டைவ் அடித்து குதிப்பதற்கு முன்பதாக அவர் முதலாவது அந்த நீச்சல் குளத்தின் கரையிலே சென்று தன்னுடைய காலின் பெருவிரலை தண்ணீரில் நினைத்து விட்டுத்தான் மேலே டைவிங் போர்டுக்கு ஏறுவதை பழக்கமாய் கொண்டிருந்தார். இந்த நண்பரும் பல நாட்கள் அவரை இப்படி கவனித்தார். ஏன் ஒவ்வொரு முறையும் இவர் தன் காலின் பெரு விரலை தண்ணீரில் நினைத்து அதன் பிறகு நீச்சல் அடிக்கும்படி டைவிங் போர்டுக்கு ஏறுகிறாரே, என்ன காரியமாய் இருக்கும் என்று ஒரு நாள் ஆர்வத்தின் மிகுதியினால் தன் நண்பரிடம் இப்படி கேட்டார். ஏன் ஐயா, ஒவ்வொரு முறையும் இப்படி விரலை நினைத்து விட்டு நீங்கள் நீச்சல் குளத்துக்கு குதிக்க போகிறீர்கள்? அந்த நண்பர் நடந்த சம்பவத்தை சொன்னார். நான் நல்ல நீந்துகிறவன், பல நாட்கள் அனுபவம் உள்ளவன். ஒரு நாள் நல்ல நிலா வெளிச்சம் நீச்சல் குளத்தில் இருக்கும் பொழுது ஏன் விளக்குகளை போட வேண்டும் என்று சொல்லி விளக்குகள் போடாமலேயே இந்த நிலா வெளிச்சத்திலேயே நீந்தலாமே என்று சொல்லி மேலே டைவிங் போர்டுக்கு ஏறி நின்று விட்டேன். வழக்கம் போல என் ரெண்டு கைகளையும் விரித்தேன். குதிக்க ஆயத்தமான அந்த நேரம் என்னுடைய நிழல் அந்த நிலா வெளிச்சத்திலே அந்த நீச்சல் குளத்தின் மேல் பட்டது. எதிரே இருந்த அந்த சுவற்றின் மேல் என்னுடைய நிழல் காணும்படி நான் நேரிட்டது. திடீரென்று ஒரு பழைய ஆங்கில பாடல் என் உள்ளத்தில் தொனித்தது. இயேசு எனக்காக சிலுவையிலே மரித்து என் பாவங்களை மன்னித்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டு கொண்டு புதிய மனிதனாய் மாற்றினார் என்ற ஆங்கில பாடலின் வரி அந்த டைவிங் போர்டில் நின்று கைகளை விரித்து குதிக்க போகிற அந்த நேரம் என் உள்ளத்திலே ஆவியானவர் அந்த பாடலை நினைவுபடுத்தினார். என்னுடைய நிழல் கைகளை விரித்தவாறு இருந்த அந்த நிழலை காணும் பொழுது இயேசு சிலுவையில் தொங்கின அந்த காட்சியைப் போலவே இருந்தது. அந்த நேரம் தான் ஒரு பாவ உணர்வு எனக்குள் வந்தது. குதிக்க போகிற அந்த நேரம் இயேசுவின் அன்பு என் உள்ளத்தை உருக்கினது. நான் குதிக்காமல் அப்படியே திரும்ப அந்த படிக்கட்டு வழியாய் கீழே இறங்கி வந்து அந்த நீச்சல் குளத்தின் கரையிலே முழங்கால் படியிட்டு என் பாவங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு, இயேசுவே, உண்மையாகவே எனக்காக நீ சிலுவையில் ஜீவனை கொடுத்தீர் என்று இன்றுதான் நான் உணர்கிறேன். அந்த சிலுவையின் காட்சியை என் நிழலிலே நான் காணும் பொழுது என் உள்ளத்திலே ஒரு உணர்வை கொடுத்தீரே என்று அந்த நேரமே இயேசுவுக்கு என்னை ஒப்புக் கொடுத்தேன். அடுத்த செய்தது என்னவென்றால் திரும்ப அந்த நீச்சல் குளத்தின் அருகே போய் கண்டேன். அதிர்ச்சி அடைந்தேன். காரணம், அந்த குளத்தில் அப்பொழுது தண்ணியே இல்லை. எல்லா தண்ணியையும் சுத்தம் செய்வதற்கென்று எடுத்து விட்டார்கள். நான் அந்த டைவிங் போர்டில் நின்று கொண்டிருந்த நேரம் இயேசுவின் சிலுவை காட்சி என் உள்ளத்தை உருக்கி இருக்காவிட்டால் ஆண்டவருடைய வார்த்தை என் உள்ளத்தை தொட்டு உணர்வடைய என் உள்ளம் அன்றைக்கு திரும்பி இல்லாமல் போயிருக்குமானால் நிச்சயமாய் நான் குதித்திருப்பேன். வழக்கம் போல தண்ணீர் இருக்கிறதே என்று சொல்லி நான் அங்கிருந்து குதித்திருப்பேன். ஆனால் அந்த நேரம் பாருங்கள், ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டு அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாய் செய்தார். நான் இறங்கி வந்து பார்க்கும் பொழுதுதான் அந்த நீச்சல் குளத்திலே தண்ணி இல்லாதிருந்ததை அறிந்து என் ஜீவனை தேவன் எப்படி காப்பாற்றினார். கிறிஸ்துவுக்குள் ஒருவன் வந்துவிட்டால் அவருடைய வாழ்க்கை புதியதாய் மாறினது என்ற வசனத்திற்கு ஏற்றதாக ஒரு புதிய வாழ்க்கை எனக்கு ஆரம்பமானது. அன்றிலிருந்து ஒவ்வொரு முறையும் என் பெருவிரலை அந்த தண்ணியில் நினைத்து தண்ணீர் இருக்கிறதை உறுதிப்படுத்தி கொண்டுதான் நான் டைவிங் போர்டுக்கு ஏறுவேன் என்று
அந்த நண்பர் சொன்ன சம்பவம் அந்த நபரை உள்ளத்தை உருக்கினது. ஆம் பிரியமானவர்களே, பலமுறை பழைய வாழ்க்கை, பழைய சுபாவங்கள், பழைய சூழ்நிலைகளிலேயே வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கை அழிவுக்கு நேராய், பரிதாபமான முடிவுக்கு நேராய் போவதை தேவன் விரும்பாதவர். ஒரு புதிய வாழ்க்கை தர விரும்புகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நிலந்து காலம் பல பேர் பூவை புறக்கணிப்பார்கள். பூ எதற்கு அலங்காரம்? அந்த பூவை நான் 40 நாட்கள் வைக்காமல் இருக்கட்டும் என்று தள்ளி வைப்பார்கள். ஆனால் உண்மையாய் காணப்பட வேண்டிய அன்பு, ரட்சிப்பு, அர்ப்பணிப்பு, இதெல்லாம் வாழ்க்கையில காணப்படாது. வெறும் வெளியரங்கமாய் சில சடங்காச்சாரமான காரியங்களை செய்வது இயேசுவோடு கூட இணையாத ஒரு வாழ்க்கை அது ஆசீர்வாதமாய் இருக்காது என்பதுதான் நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் விரும்புகிற ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய அர்ப்பணிப்பு, உண்மையான தேவ அன்பு நம் உள்ளத்தை நிரப்பட்டும். ஒரு சகோதரி என்னை கூப்பிட்டார்கள் போனில, ஐயா ஜெபம் பண்ணுங்கள், என் கணவரும் நானும் காதல் திருமணம் செய்து கொண்டோம், 3 பிள்ளைகள் எனக்கு, 3 பெண் பிள்ளைகள். சமீபத்திலே திடீரென்று என் கணவர் இறந்து போனார். கணவருடைய குடும்பத்தார் எல்லாரும் ஒரே ஆவிக்குரிய சபைக்குத்தான் வருகிறவர்கள். ஆனால் என்று என் கணவர் இறந்து போனாரோ அன்றைக்கே என் கணவர் வீட்டார் என்னை புறம்பே தள்ளிவிட்டார்கள். என் பையனே இறந்து போயிட்டான், இனி உனக்கென்ன இங்கு வாழ்வு என்று சொல்லி எனக்கு தர வேண்டிய, சேர வேண்டிய, நியாயமாய் எனக்காக வந்து எனக்கு சேர வேண்டிய எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு என்னை புறம்பே தள்ளிவிட்டார்கள். ஆனால் வருவது என்னவோ ஒரு ஆவிக்குரிய சபைக்குத்தான். என்ன பரிதாபம்! வாழ்க்கையில் தேவ அன்பை காணோம். பேசுவது ஒன்று, ஆனால் வாழ்க்கையில் செய்வது வேறொன்று. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு தவிப்புக்குள்ளே நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு இயேசுவினிடம் நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு புதிய வாழ்வு எனக்கு தாரும் என்று கேட்போம். ஒரு புதிய ரட்சிப்பை தருவ, என்னோடு கூட ஜெபம் பண்ணுவீர்களா? கண்களை மூடுவோம். சுவாமி, நீர் விரும்புகிற மெய்யான ஒரு ரட்சிப்பை, ஒரு புதிய வாழ்க்கை என் வாழ்க்கையை நான் காண விரும்புகிறேன். பழையவைகள் ஒழிந்து போகட்டும். பழைய கவலைகள், பழைய சோகங்கள், பழைய தோல்விகள், பழைய வெறுப்புகள், பழைய கசப்புகள் எல்லாம் என் வாழ்க்கை விட்டு போகட்டும். அப்பா, ஒரு புதிய ஆனந்தமான, ஆசீர்வாதமான, பாக்கியமான வாழ்க்கை தாரும் என்று என்னோடு கூட ஜெபம் பண்ணுவீர்களா? இயேசு இப்பொழுது உங்களை ஆசீர்வதிப்பார், புதுப்பிப்பார். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதரனை பாரும், சகோதரியை கண்ணோக்கி பாரும். அந்த வாலிப தம்பி, அந்த வாலிப தங்கச்சியை தொடுவீராக. இப்பொழுதே இதயம் புதிதாகட்டும், அவனுடைய சுபாவங்கள் புதிதாகட்டும். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லாம் புதிதாயின என்ற அனுபவம் அவங்க வாழ்க்கையில காணப்பட உதவி செய்யும். தேவனுடைய வலதுகரம் இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொடுவதாக, ஆசீர்வதிப்பதாக. எல்லா தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும், இருள் வெளிச்சமாய் மாறட்டும், சோகம் சந்தோஷமாய் மாறட்டும், சங்கடங்கள் மகிழ்ச்சியாய் மாறட்டும். சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை தருவேன் என்றீரே. ஒவ்வொருவரையும் அணைத்துக் கொள்ளும், அற்புதங்களை காண செய்யும். உம்மை நம்பிக்கையோடு, உறுதியோடு இப்பொழுது தன் வாழ்க்கை உமக்கு திரும்ப ஒப்புக் கொடுக்கிற, பிரதிஷ்டை பண்ணுகிற ஒவ்வொரு அன்பு உள்ளங்களை அணைத்துக் கொள்ளும். எல்லா வியாதிகள் மறையட்டும், எல்லா பழைய வீக்கங்கள் மறையட்டும், எல்லா கட்டிகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் பிசாசின் கிரிகள் அழியட்டும். இயேசுவின் ரத்தத்தை இப்பொழுது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் தெளிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற சுவாமி, இப்பொழுது நம்முடைய வல்லமை ஒவ்வொருவரையும் ஆண்டு கொள்ளுவதாக, புதிதாக்குவதாக. அணைத்துக் கொள்ளும் மக்கள் சாட்சியாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயத்தை எடுத்துக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நீங்கள் காண்கிற முகவரியை தொலைபேசியிலே எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம், பேசலாம். நிச்சயமாக உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ. பாவம் சாவும்
ஆத்திய ஜீ